இந்தியாவில் நாக்பூர் தான் வந்து ஆரஞ்ச் சிட்டி அப்படின்னு அழைப்பாங்க மிகப்பெரிய ஆரஞ்சு மார்க்கெட் இங்கே தான் இருக்குது இங்கே இருந்து உலகத்தில் பல நாடுகளுக்கு ஆரஞ்சு பழம் ஏற்றுமதி ஆகுது இதில் கடந்த வருடம் பார்த்திங்கன்னா ஐம்பத்து நாலு புள்ளி மூணு மில்லியன் டாலருக்கு நம்ம ஆரஞ்சு பழங்களை நாக்பூர் பகுதியிலிருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் இதில் மேஜர் போர்ஷனை பை பண்ணது வந்து வெறும் நாலே நாலு நாடுகள் தான் யுனைடட் அரபு எமிரேட்ஸ் பங்களாதேஷ் நேபாள் பூட்டான் இதில் யுஏஇ தவிர மிச்சம் மூன்று நாடுகள் வந்து நமக்கு மிக மிக நெருங்கிய நாடுகள் இந்த நாடுகளுக்கு நாம் இந்த மூன்று நாடுகளுக்குமே நாம் பை ரோடே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து கூட பைக் ரைடுலாம் போகிறாங்க நேபாளுக்கும் பூட்டானுக்கும் போகிறாங்க ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் நாக்பூர் பகுதிகளில் இருந்தாலோ அல்லது நாக்பூரில் எனக்கு காண்டாக்ட் இருக்குது என்னால் குட் ஆரஞ்சஸ் ஹை குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஆரஞ்சஸ் வந்து சோர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதாவது காண்டாக்ட் இருந்தாலோ நீங்கள் ரொம்ப தாராளமாக இந்த ஆரஞ்சு பழத்தை வந்து ஏற்றுமதிக்காக சூஸ் பண்ணலாம் மார்க்கெட்டிங் அப்படின்றது பெரிய அளவில் செலவாகாது பை ரோடு இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் நாம் டிராவல் பண்ணி அங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி ஈவன் ஒரு ஒன் வீக் கூட ஸ்டே பண்ணி நிறைய பையர்ஸை பார்த்து நாம் ஆர்டர் வாங்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது பை ரோடே நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பேமெண்ட் ஃபாலோப்புக்கும் நாம் ஈஸியாக போயிட்டு வரக்கூடிய ஒரு நாடாக தான் இந்த மூன்று நாடுகளுமே இருக்குது ஸோ கரெக்டாக உங்களுக்கு ஆரஞ்ச் சோர்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா பங்களாதேஷ் நேபாள் மற்றும் பூட்டானை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றுமதி ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது